வந்து இன்னைக்கு ஒரு நடிகனா இருக்க, அதுக்கு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் மிக முக்கிய காரணம். இவர் இன்ஸ்பைர்ட் என்எஸ்கே வந்து அவர் வாய்ஸ் தான் பாடியிருப்பாரு, கமல் அவர் வாய்ஸ் தான் பாடியிருப்பாரு. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உழைப்பு, ஆன்மீகம், ஏழி. ரீல் பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு சிறந்த நடிகராக அறிமுகமாகி குணச்சித்திர வேஷங்கள்லேயும் நிறைய வேடங்கள் நடித்து இன்றைக்கி அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காருன்னு அவருக்கே கணக்கு கிடையாது, அவ்வளோ திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறந்த மாமனிதர் திரு சின்னி ஜெயந்த் அவர்களை சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பிச்சிங்க, கரெக்டா? அப்படி இல்லையா? ஆரம்பிக்கல, ஓகே. நிறைய பார்த்ததால சொல்லியிருப்பீங்க. ஓகே, அதாவது சினிமாவை வந்து நான் ரசித்து கொண்டு தான் இருந்தேன். சினிமா நான் நடிகர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கண்டிப்பாக அவரால் தான் நான் வந்து நடிகரான்னு சொன்னேன். காரணம் என்னென்னா, நான் பிறந்தது தான் சென்னை. சென்னையில் மியூசிக் அகாடமி, பின்னாடி புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட் பேர், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அந்த மியூசிக் அகாடமியில் நிறைய பட ட்ராமாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாம் வீடு தங்கப்பதக்கம் நடிகர் தலைவத்துடைய ட்ராமா, அந்த ட்ராமாலாம் அந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ராமா நடக்கும் அது அங்கேருந்து நான் பார்ப்பேன். அப்போ அவருடைய எக்ஸ்பிரஷனு, அவருடைய டைலாக் எல்லாம் பார்த்து வந்து அப்படியே அந்த வயசுலேயே பரவசம் அடைஞ்சு ஸ்டேஜில் அவர் அழுதாருன்னா நானும் அழுவேன். அந்தளவுக்கு அந்த ஒரு அவரை மேலே அவ்வளவு ஐக்கியமாகி 12 வயசுலேயே நான் வந்து சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில் மெம்பர் ஆகும் ராயப்பேட்டையில். அப்படி அவருடைய நான் ஒரு ஃபேன், அதை ரசித்தேன். சினிமா, அதாவது சினிமா நடிப்பை பார்த்து பயந்து வியந்து இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் ட்ராமாவில் கூட நடிக்க மாட்டேன். நான் வந்து ஸ்கூல் ட்ராமாவில் நடித்ததில்லை, காலேஜ் ட்ராமாவில் நடித்ததில்லை. இந்த மிமிக்ரின்றதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பண்ணி ஒரு வாட்டி ஏதோ இந்த விருதுநகரில் வந்து ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சி போகும்போது அதை பேசி அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அது அப்படியே டெவலப் பண்ணதே தவிர, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது தான் மிமிக் பண்ணுறது, அது ப்ரொஃபஷ்னலாக ஸ்டேஜ்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி நான் வந்து மியூசிக் அகாடமியில் வந்து நிறைய நாடகங்கள்லாம் பார்த்து நடிகர் தலகத்தை பார்த்து வியந்து ரசிகனாக இருந்த காலகட்டத்திலே அண்ணன் சூப்பர் ஸ்டார் வந்து அங்கே எங்களுடைய புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட்டில் இருந்து எங்களுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் ஆனான். அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, அப்போ நான் காலேஜ், நியூ காலேஜ், அப்போ அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர் எப்படி நடிக்கிறானான்னு சொல்லி நம்மளையும் வந்து நானும் நடிக்கிறா அவர் பார்த்துட்டு நம்ம வீட்டில் நடந்துட்டு போகிறப்ப நானும் அவர் மாதிரியே பண்ணுறதெல்லாம் காலேஜில் பசங்கிட்டலாம் அப்படி நினச்சி நீயும் அதே மாதிரி பண்ணுற மூக்கெல்லாம் அதே மாதிரி இருக்குது, அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். சரி, அவர் எப்படி வந்து சினிமாவுக்கு வந்தார், எப்படி வளர்ந்தார்ன்றது அந்த வீட்டில் இருந்த அண்ணன் விட்டல்னு இருப்பார், விட்டல் முரளி, அவங்க ரெண்டு பேர் இருப்பார். இப்போ விட்டல் அண்ணங்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி சேம்பர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருந்தது, இது மாதிரி அங்கே வந்து படித்து தான் அவர் வந்து பாலச்சந்திர சார்கிட்ட வாய்ப்பு கிடச்சி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆட்டிருந்தது. சரி, நம்ம டிகிரி முடிச்சு நம்மளும் அந்த சேம்பர் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலான்னு அந்த சேம்பர் இன்ஸ்டியூட் போய் கேட்கும்போது இப்போ ஒய்ஜி பாரசார் சார் இருந்தார், ஒய்ஜி மகேந்திரன் சாரோட ஃபாதர் இருக்கார், அவர் அங்கே இருந்துட்டு இல்லை இல்லை இப்போ இந்த இன்ஸ்டியூட் நாங்கள் மூடிட்டோம், ஒன்லி அடையார் இன்ஸ்டியூட் தான், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு எனக்கு மெரிட் சீட் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த அடையார் ஃபிலிம் டெக்னாலஜியில் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஆக்டிங்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது ரஜினி சாருடைய கிளாஸ்மேட் அமர் முல்லா, அவர் தான் எங்களுக்கெல்லாம் வந்து ஆக்டிங்கை கற்றுக் கொடுத்தது. ஸோ அங்கே படித்து முடிச்சுட்டு அந்த ஃபிலிம் சேம்பரில் முடித்தவங்க எல்லாம் டிரைவிங் உட்லன்ஸில் உட்காருவாங்க, நாங்களும் அதே டிரைவிங் உட்லன்ஸில் உட்காந்து அங்கே ஒரு கனெக்டிவிட்டி வந்து அந்த கனெக்டிவிட்டியில் தான் வந்து மகேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண வந்து நம்ம சாம்சன் ராஜேஷுடைய பிரதர் அவர், அதுக்கப்புறம் என்னோடய அவருடைய அசோசியேட் இன்னொருத்தர் மிஸ்டர் பிரகதீஷ் அவர், இப்போ ரீசெண்ட்லி ஆல்சோ இஸ் நோ மோர், அவர் அவங்கெல்லாம் இருந்து என்னை என்கரேஜ் பண்ணி மகேந்திரன் சார்கிட்ட வந்து அழைச்சிட்டு போய், மகேந்திரன் சார் அந்த நேரத்தில் அந்த கை கொடுக்கும் கை, அதை தயாரித்தது நடிகர் விஜயகுமார் அவர்கள். ஓ, தயாரிப்பாளர் வந்து நடிகர் விஜயகுமார், இயக்கம் வந்து மகேந்திரன் சார், அப்போ இளையராஜா பண்ணார், மியூசிக் பண்ணார், அசோக்குமார் கேமராலேருந்து. ஸோ அந்த படத்தில் மூலியமாக நான் வந்து பிரவேசம், அதாவது ஒரு நடிகர் திலகத்தை பார்த்து நடிப்பை வியந்து நடிப்புன்றது ரொம்ப கஷ்டம்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த நடிப்பை யார் வேணாலும் நடிக்கலான்ற ஒரு யார் வேணாலும் நான் அந்த ஒரு வித்தியாசங்களை காமிச்சா சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்கலான்னு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுது. சூப்பர் ஸ்டார் அட்டாக்கு திருப்பது அப்படி போகிறது சிரிக்கிறது இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணிச்சு. அது நேரில் வேற அவரை பார்த்தேன். ஸோ அது ரெண்டும் வந்து நிழலும், அதாவது நிழலும் நிஜமும் என்னுடன் கலந்ததால் நான் வந்து இன்றைக்கி ஒரு நடிகனாக இருக்கேன். அதுக்கு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் மிக முக்கிய காரணம். இவன்லி இன்ஸ்பைர்ட், அவருடைய எல்லா நடை உடை பாவனை எல்லாமே உங்கள்கிட்ட அப்படியே. அதான் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அவ்வளோ நல்ல தத்துருவம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மிமிக்கிற கலைஞர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. நானே இப்போ யாராவது மிமிக்கிற பண்ணால் உட்காந்து ரசிப்பேன், அது யங்ஸ்டர்ஸ்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணுறாங்க.
இப்போ எனக்கு ஒரு லக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூடயே மூவ் பண்ணியிருக்கேன். ரஜினி சார்னா ரஜினி சாரை நேரில் பார்த்துருக்கு, அவங்க கூட நடிச்சிருக்கேன். ரஜினி சார்ட்ட பண்ணியிருக்கேன் சார் மிமிக்ரி தனியாக. ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? அவர் சிரிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கை கொடுங்க கை பண்ணும்போது பண்ணுங்க பண்ணுங்க அந்த மைதன சார் வந்து சொல்ல சொல்லி அந்த சங்கராபரணம் பாட்டு இருக்குல்ல சங்கரநாத சார், அது வந்து ரஜினி சார் பண்ணா எப்படி இருக்கும்னு சோமியாஜல் பண்ணது கூட பண்ணிக்கலையா இத வந்து அப்படியே ரஜினி சார் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஷர்ட் சங்கரா நடவல சிறு சிறு மூவரு காபூரு சிரிக்கிறது இல்ல. அந்த எண்டுல பாத்தீங்கன்னா கானம முனுகி முனுகங்கா ஆனம் வந்த புஷ்டி படவன் வரும் இல்லையா, அது வந்து அப்படி கையை ஸ்டேஜில் காமிச்சுட்டு இது படிச்சுக்கிறேன் சிரிச்சா இருப்பாரு. கேட்டால் எப்படி இந்த இமேஜினேஷன் இல்லை சார், அது நீங்கள் எங்குள்ள ஹீல் ஆகிட்டீங்க. அந்த ஹீல் ஆனதால் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சரளமான. நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப த்ரில்லிங்கான, அதாவது ரஜினி சார் கூட நடிக்கிறோம், கூட ரேவதி அசோக்குமார் கேமரா, த்ரில்லிங். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, பரண்டு பரண்டு பற்றி எப்படா விடியன்னு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்துருக்கேன். கார் வரும், பார்த்தா கார் 7:30 மணிக்கு கிங் கிங் அடித்த உடனே எட்டி பார்த்து கார் வந்துருச்சுன்னு தப்ப தப்பன்னு ஓடி போய் வண்டியில் ஏறினா. அப்போ அந்த ஷூட்டிங் கிருகம்பாக்கத்தில் நடந்தது. போனால் நாங்கள் ஒரு 7:30 7:30 அங்கே போயாச்சு. 6 மணிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டோம். ரேவதி வந்தாங்க. ரேவதி வந்தோன்னு பார்த்தோம்னா அச்சினமாக தூரமாக இருந்து பார்த்தேன். அப்போ பெரிய சீனியர் மன்வாசன் வந்து இது 3rd film நினைக்கிறேன் அந்த படம். ரேவதி வந்தாங்க, எல்லாம் வைஜு மகேந்திரன் சார் வர்றாரு, எல்லாம் அப்படி ஒரு பையன் வேறு உள்ளுக்குள்ளே. நான் ஒரு ஆஃப் நிக்கிற போட்டு ஒரு லூஸ் கேரக்டர் வரமான்னு இருக்கேன். பார்த்தா காலையில் வந்தார் ரஜினி சார் வந்தார் அப்படி அப்படின்னா, அப்புறம் ஒரு 10 மணி இன்ட்ரூஸ் வர அப்படின்னாரு. பார்த்துட்டு அப்படி இருந்தால் பிரேக் விட்டாங்க, எனக்கு ஷாட் வரல. நாடா வரல, மறுபடியும் அப்படியே உக்காந்துருக்கேன். டீ கொடுக்குறாங்க 3 மணிக்கு, அப்போயும் ஷாட் வரல. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:45 எடுத்தாங்க ஷாட். இது வரைக்கும் வெயிட்டிங், இந்த ரன்னிங் ரேஸில் எப்படா விடுவாங்க எப்படா விடுவாங்க. அது விட்டோடனே 4:45 அவனுக்கு கூட அந்த ஷாட் நீங்கள் எடுத்துடலான்னு மகேந்திர சார் எடுத்தார். ஒரு அந்த ஷாட் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணாங்க. எல்லாரும் சூப்பர் சூப்பர். ரஜினி சார் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு, யாரை பார்த்து மகேந்திரன் சாரை பார்த்து விஜயகுமார். அப்பயே எனக்கு ஆஹா, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்ல ஸ்டெப்பு, நம்மளது எடுத்த அந்த சீனே பிரமாதமாக இருக்குதுன்னு அப்ரிஷியேட். ஏன்னா நேரில் சொல்ல, பட் அவங்க பேசிக்கிட்ட விதங்களாக பார்த்துட்டா ரொம்ப நைட் அப்படி வீட்டுக்கு போனால் ஒரே சந்தோஷம் எனக்கு. வீட்டில் போய் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்க ஒரு சீனர், ஏன் எல்லா வீட்டுக்கும் ஒரே ஒரு சீனர் சீன் எப்படி பேசுகிறேன் இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு டேவே ரஜினி சார் கூட ஆக்ட் பண்ண உங்களுக்கு த்ரில்லிங்க. அப்புறம் டெய்லி வந்து என்ன காரில் பிக்கப் பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங் ரொம்ப அருமையாக போய் ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்துடன் வாழ்ந்து அந்த குடும்பம் மூலிமா நான் வந்து ஒரு பெரிய நடிகராகிறதுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கோம். இந்த தருணத்தில் மகேந்திரன் சார் யூனிட்டுக்கும் என்னுடைய குருநாதர் மகேந்திரன் அவர்களுக்கும் நான் காலத்தால் நன்றி சொல்லிக்கொண்டு. கண்டிப்பாக, ஏன்னா எல்லோருக்கும், அதாவது பல நடிகர்களுக்கு பல டெக்னீஷியன்ஸுக்கு வாழ்வு கொடுத்தவர் மகேந்திரன் சார். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து நடிகனாக தான் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான் மெமிக்ரி ஆரம்பிச்சிங்க. ஆமாம் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது மாதிரி ஜாலியாக பேசிவிட்டு ஒரு வாட்டி விருதுநகரில் ஒரு ஒரு ஷோ காய்ச்சி போகும்போது சும்மா பேசுங்கன்னும்போது இந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா டைலாக் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் மெமிக்ரிலாம் ரொம்ப ரசித்தது, நம்ம நடிகர் தியாகு இருக்கார் இல்லையா. ஆமாம் ஆமாம், அவர் ஒருதலை ராகத்தில் நடிப்பார். நான் தியாகுடைய பெரிய ஃபேன். அப்போ ஏன்னா மெமிக்ரி அவ்வளோ நல்லா பண்ணுவார். அப்புறம் இந்த பாலைவன சொல்ல வரும், இந்த மான் அந்த மானுக்கு சொந்தம், அதெல்லாம் பயங்கர காலேஜ் அப்போ நாங்கள் பயங்கரமாக ரசிப்போம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் தியாகு கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும் அலங்கார் தியேட்டரில் ஒருதலை ராகம் பீரியடில். அடிக்கடி சொல்வார் அவர், நம்மகிட்ட வாங்கினில்ல. ஆல்சோ சச் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஸோ நான் வந்து இந்த ஒரு ஷோ கழிச்சுட்டு போகும்போது பண்ணேன், அது செட் ஆகிடுச்சு. நான் பேசிக்காக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து மியூசிக் டீச்சர். ஸோ எனக்கு வந்து மியூசிக் கற்றுக்கணும் எங்கள் அம்மா காசு மியூசிக் அகாடமியில் சேர்த்து விட்டாங்க. அப்போ ஆர் வேதவல்லின்னு ஒரு பெரிய கர்நாடிக் ஸ்காலர், இன்னொரு ஒரு பெரிய வித்வான் கிருஷ்ணமூர்த்தி, பி கிருஷ்ணமூர்த்தி. ஆமாம், அவங்க ரெண்டு பேர் தான் அப்போ கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ நான் வந்து சரளி வரிசை, ஜண்ட வரிசை, கீதங்கள், வர்ணம் வரைக்கும் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் பாடுவேன். So I got a basic knowledge of, little knowledge of வேதவல்லி அம்மாவுடைய, அவங்களுடைய சிஷ்யன் சொல்றது பெருமையா இருக்கும். சார் இப்போ கூட நீங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பாடிட்டு இருக்கேன் சார், நிறைய ஸ்டார்ட் சிங்கிங் டிஎம் சௌந்தரராஜன் பாய். சரி சார், ஒரு பாட்டு நம்ம ரீல்பெட்டி நேயர்களுக்காக டிஎம்எஸ் அவருடைய பாட்டு. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் மேடையில் வந்து
இப்போ டிஎம்எஸ் சாங் அரங்கேற்றம் பண்ணும்போது எதிர்க்கு சுசீலா அம்மா தான் வந்து தலைமை தாங்கினாங்க. காமராஜர் அரங்கம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நெற்றைய தோற்றம் இன்றைய மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்மாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு மேரி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி, ஒருவர் மனதிலே ஒருவரடி, ஒருவர் மனதிலே ஒருவரடி. ஃபேன்டஸ்டிக் சார். இது வந்து இந்த இடையில எண்டில் இந்த பாடினேன் சுசீலாமா வந்து இது எதுக்கு எண்டில்னாங்க, இல்லை எனக்கு அந்த கசல்ன்றது பிடிக்கும்ன்றதுக்கோசம் சேர்த்தேன்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க. சின்ன சேத்து நான் நிறைய நடிகர்கள்லாம் பாடி கேட்டிருக்கேன். உதாரணத்துக்கு பெரிய லெஜண்ட் கலைமாளர் என்எஸ்கே அவர்கள் பாடியிருக்கார், அவர் பாட்டு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்கள் அவரோட பாட்டு கேட்டிருக்கேன். ஏ உலக நாயகன் கமல் சார் பாட கமல்ஹாசன் அவருடைய பாட்டு கேட்டிருக்கேன். இந்த இவங்க எல்லாமே அவங்க வாய்ஸில் தான் பாடியிருக்காங்க, நீங்கள் மட்டும் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் குரலில் பாடியிருக்கீங்க. எனக்கு கூட 48,000 பாட்டுக்கு மேலே பாட எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அவங்க சொன்ன விஷயம் அப்படி பார்த்திங்கன்னா என்எஸ்கே வந்து அவர் வாய்ஸில் தான் பாடியிருப்பார், கமல் அவர் வாய்ஸில் தான் பாடியிருப்பார், சந்திரபாபு. அப்போ தான் ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காம, ஏன்னா அடுத்த வாய்ஸ் பாடுறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி அது டிஎம்எஸ் அப்படி பாராட்டினாங்க. எனக்கு இல்லை அதுலேருந்து எனக்கு ஒரு தெம்பு வந்து ஐ ஸ்டார்ட் சிங்கிங் இப்போ நிறைய. ஏன்னா ஒவ்வொரு நிறைய பேர் கேட்டால் ஏன் பாடுறீங்கன்னு, இல்லை ஒரு நடிகராக இருந்தோம் மிமிக்கிற கலைஞராக இருந்தோம் அதை தாண்டி இன்னொரு டைமென்ஷனில் பண்ணணும் கண்டிப்பாக. ஐ வாண்ட் அப்டேட் மை செல்ஃப். சினிமான்னு எடுத்துக்கிட்டால் சினிமாவில் நுழையணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய ரோல் பண்ணணும், இல்லைனா ஒரு ஒரு ஹீரோவாக பண்ணணும், இல்லைன்னா ஒரு வில்லனாக பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆசையோடு வருவாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக காமெடி அப்படிங்கிற ஒரு ரோலை எடுத்து, அதுதான் நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. நான் வந்து காமெடின்னா நான் பெரிய டைமிங் சென்ஸ் இதெல்லாம் ஒன்றும் ஆரம்பத்துலாம் கிடையாது, ஒல்லியாக இருந்ததால் காமெடி நடிகராக காமிச்சாங்க. ஓகே, நான் வந்து ஐம் நாட்ட வெரிபிக்க தான் நடிகை சார், ஐம் நாட்ட க்ளவுன் அட்டார். சரி பார்த்தோன்னே சிரிப்பு வரும் சில பேர், எங்கெல்லாம் பார்த்தோம் என்னெல்லாம் பார்த்தா எனக்கே தெரியும், பார்த்தோன்னே சிரிப்பில் வரும், இன்னும் கொஞ்சம் டென்ஷனால் ஆள் போல டஃப்பான ஆள் போல இருந்தால் நான் பார்ப்பாங்கிறேன். சரி நான் வந்து ஐடியா கேரக்டர்ஸ், அதாவது நகைச்சுவை கலந்து குணச்சித்திரமாக நான் பண்ணுவேன். சில இடத்துல காமெடி நல்லா இருந்தால் ஜனங்கள் சிரிப்பாங்க. என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல், இதயம், கண்ணெதிரை தோண்டினால், சின்ன பிள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நான் நிறைய கேரக்டர்ஸ் ஓரியன்ட் அதில் கொஞ்சம் அந்த நகைச்சுவைன்றது மிக்ஸ் பண்ணுறேன். ஐம் நாட் அப்ரப்ட் காமெடியன் மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா அப்ரட் காமெடியில் அந்த நேச்சர் ஆஃப் இதே பிகேவியரே வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய கெட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். நீங்களே வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க, ஒரு டைரெக்ஷன் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் அனுபவம் எப்படி இருந்தது? நான் படம் எடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். அது வந்து பிஜி ஸ்ரீகாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், சீவல பெரிய பாண்டியில் எடுத்தார். அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 80s நான் சினிமா ரொம்ப நல்லா இருந்த காலங்கள். எப்படின்னா படம் எடுத்த உடனே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பணம் கொடுப்பாங்க, உடனே படத்தை வாங்குவாங்க. அப்போ வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது, ஜனங்கள்லாம் வந்து தியேட்டரில் போய் படம் பார்த்தாங்க. அப்போ டிவி சேனல்ஸ்லாம் நிறைய கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இப்போ நடிகர்கள்லாம் படம் எடுக்கும்போது உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜனங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நல்ல படங்கள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இது போன்ற படங்களுக்கு நிறைய கூட்டம் வரும், நடிகர் எடுத்த படம்னா கூட்டம் வரும்ன்ற மாதிரில அப்போ தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது நாங்கள் படம் ஆரம்பித்தோன்னா பையர்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அப்போலாம் பார்த்திங்கன்னா படம் வந்து 80s நான் 94 தான் எடுத்தேன் சின்ன பிள்ளைன்னு. அப்போ பார்த்திங்கன்னா சேட்டலைட்ன்றது 2 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆமாம் டெலிவிஷன்லேயே போடுவாங்க. கரெக்ட். அப்போ தான் 2 இயர்ஸ் வந்து கேட்பாங்க, அப்பப்போ அப்போ யாரும் கொடுக்காதீங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு, அப்படின் ஒரு டிமாண்ட்ஸ் இருந்தது. க்ரௌடு கம்மி, காம்படிஷன் அப்போ தான் இருந்தது, பட் க்ரௌடுன்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. தியேட்டரில் போய் பார்க்குற சிஸ்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில், நாங்கள் படம் எடுக்கும்போது ஈஸியாக இருந்தது. ஏதோ கொஞ்சம் போட்டு எடுப்போம், டக்குனு பையர்ஸே கொடுப்பாங்க, அவங்கள வச்சு எடுத்து அந்த படமும் ஓடிச்சு அவங்களுக்கும் பணம் வந்தது. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இந்த சினிமான்றது நிறைய க்ரௌடாகி டெக்னாலஜி டெவலப் ஆனவுடனே
காம்படிஷனும் க்ரௌடும் ஜாஸ்தியானதில் நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் வியூவர்ஸ் ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தோன்னா டிவியில் பார்க்குறாங்க, சில பேர் நெட்டில் பார்க்குறாங்க, மொபைல்லே படம் பார்க்குறாங்க. இது மாதிரி பல ஆக்சஸ் பண்ணுறதால டெக்னாலஜியில் இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா ரொம்ப டஃப்ன்றதை விட ரொம்ப ஹைலி க்ரௌடட் பிளேஸ், ஹைலி காம்படிட்டிவ். ஒன்றும் க்ரௌடு வேறு ஜாஸ்தி. இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாளில் 8 படம் வருது. அதனால் சரி இப்போ நம்ம கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் அதை கம்மி பண்ணிட்டு நடிக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து பிரபு சாலமன் அவர்களை வந்து என்னை கூப்பிட்டு, ஓகே, ரூபாயின் ஒரு படத்தில் ஃபஸ்ட் டைம் ஐ டிட் அ ஓல்டு கெட். அந்த இயக்கம் வந்து சாட்டை அன்பழகன், ப்ரொடியூஸ்ட் பை பிரபு சாலமன். அது டியூ ஃபார் ரிலீஸ் இல்லை சார்? ஆமாம் சார், டியூ ஃபார் ரிலீஸ். அது பாருங்க, அந்த படமே வந்து ரெடியாகி இவ்வளோ நாள் அது அதை வித்துட்டாங்க படத்தை. ஓகே, அந்த வித்தவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேப், அந்த கேப்பில் தான் படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குது. இந்த வெயிட்டிங் சார், ரூபாயின் ஒரு படம் பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு டாக்டராக வந்து ஆனந்தி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ வந்து கயல் சந்திரன். இமான் மியூசிக்கில் பிரபு சாலமனுடைய சொந்த படம் ரூபாய், அது ரிலீஸ் ஆகும்போது. ஓகே, அதுக்கப்புறம் லைனாக ஒரு 6-7 படங்கள், களவுன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து பாமரன் ஒரு படம், அதுக்கப்புறம் நெற்றிக்கன் ஒரு படம், இப்போ இன்னொரு படம் ஒரு ரோல் ஒன்று பண்ணேன், முத்துராமலிங்கன் ஒரு படம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வகுப்பறை, அது வந்து அப்துல் கலாம் சாருடைய பிக்கஸ்ட் ட்ரீம். அவரது அதாவது கிராமங்கள் இருக்கிறவங்களாம் படிக்கணும், விவசாயிகள் படிக்கணும், நெசவாளர்கள் படிக்கணும், எல்லா பாமர மக்களும் படிக்கணுன்ற ஒரு பேஸ் அவருக்கு. அவருக்கு கல்வி தான் அவருடைய பெரிய. ஸோ அதை அதை பேஸ் பண்ண ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் அது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் பண்ணார்ல இந்த தாரேசமீப்பர், அந்த டிஸ்லைக் சைல்டு இருந்துச்சு, அது மாதிரியான வகுப்பறைன்னு ஒரு படம். அதுக்கடுத்து சேர்ந்திட கண்டின்னு ஒரு படம், இப்போ சாஃப்ட்வேரில் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ண படம். ஒரு படம் ஒரு கமர்ஷியலில் வந்து திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, இப்போ கபாலியில் வந்ததில் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு, அது மாதிரி அது வந்து ஒரு அதை பேஸ் பண்ண மாதிரி ஒரு வேற டைமென்ஷன். ஸோ 4 films ஐ எம் டூயிங் எ லீட் கேரக்டர்ஸ், எல்லாருமே த லீட் கேரக்டர்ஸ். ஸோ லீடு என்னோடனே எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணுவோம் அது கிடையாது, அந்த கேரக்டர் வந்து லீடாக இருக்கும். ஸோ இந்த 4 படங்கள், அது இல்லாமல் ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிமிக்கிரியும் வரும், நகைச்சியும் வரும், இப்போ அடிஷ்னலாக பாட்டும் வந்துடும். சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். இவ்வளோ ரோல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில், ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரோல் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து கிழக்கு வாசல் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் மை ஸ்டார்டிங், மை ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் கை கொடுக்கும் கை. கிழக்கு வாசல் கை கொடுக்கும் கை, இதயம் சின்ன புள்ள, கண்ணறிதை தோண்டினால். நான் ரசித்த ஒரு படங்களில் நானே நடித்து நானே ரசிக்கிறதுன்றது அது ஒரு நல்ல ரசனையான விஷயம். நீங்கள் வந்து நடிப்பில் பண்ணின ரோல்ஸ் பற்றி கேட்டோம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரோலில் உங்களுக்கு பிடிச்ச ரோல் எது? அதாவது ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக, ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக, இல்லை ஒரு டிரெக்டராக, அந்த மாதிரி பல பரிமாணங்கள், சிங்கராக, இந்த மாதிரி பல பரிமாணங்கள் இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச ரோல் எது? ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு காமனான ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறது தான் பிடிக்கும். எல்லாருக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி ரோல். அது வாழ்க்கையில் நடக்கிற சில ஒவ்வொரு காலகட்டத்தை நம்மளை மாற்றிக்கணும், அவ்வளோதான். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஐ லைக் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் யங் பீப்புள். இப்போ சாட்டை அன்பழகன் கூட ஆக்ட் பண்ணேன், ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் களவுன்னு ஒரு படம், கார்த்திக்னு ஒரு டைரக்டர், ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார். பாமரன், லோக் சந்திரன் மணிரத்னன் சார் அசிஸ்டண்ட்டு, அவங்க ஒரு டைமென்ஷன். ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களில் அவங்களுடைய பரிமாணம் நம்மளது வேறு வேறு டைமென்ஷனை காட்டணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட்ஸ். இப்போ என்னென்ன படங்கள் எடுத்தாங்க பாருங்கள், தமிழில் வந்த படங்கள்லாம் பிரமாதமான படங்கள். இப்போ ஒவ்வொரு படத்தையும் நான் ரசிச்சிருக்கேன். நான் இந்த நடுவில் பக்கத்தை காணும் பாலாஜி அவுட்ஸ்டாண்டிங். என்ன படம், தலையில் அடிபட்டோம்னா விஜய் சேதுபதி நடித்தார். அப்படிலாம் நான் வந்து ரொம்ப ரசிப்பேன். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இப்போ ஒரு விசாரணைன்னு ஒரு படம் வந்து விசாரணை. ஸோ இப்படிலாம் வந்து ரொம்ப புது புது படங்கள், புது புது தாட்லாம் வருது. ஸோ ஐ லைக் டு பிளண்ட் வித் திஸ் யங் பீப்புள். ஸோ ஐ லைக் டு ஒர்க் வித் யங்ஸ்டர்ஸ். சரி, அவங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் நம்ம நிறைய கற்றுக்கலாம். சரி, நாங்களாம் 80s 90s டெக்னாலஜி இல்லாத போது வந்திருக்கோம். ஸோ ஐ லவ் டு மிங்கிள் வித் தம், ஐ லவ் டு லேர்ன் வித் தம். அவங்ககிட்ட ரொம்ப கற்றுக்கணும். அப்டே அதே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அப்டேட் ஆகணும்னா இப்படி தான் அப்டேட் ஆகணும். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிறதா நம்ம வந்து நம்மளை அப்டேட் ஆகிறது தவிர, நான் சீனியர் அவங்கள விட அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் வந்து யார் கலைத்துறை பார்த்து சீனியர் ஜூனியர்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எப்படி அவங்க பிரதிபலித்து பேர் வாங்குறாங்களோ அவங்க கூட ரொம்ப. இப்போ பாருங்க, ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங், அந்த டேரக்டர்கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசுவேன். என்னுடைய நண்பர் ரகுமான் இருக்கார், நடிகர் ரகுமான். ஆமாம், அவர் நடித்த பெரிய ஹிட் ஆச்சு இப்போ துருவங்கள் 16. துருவங்கள் 16. ஆமாம், கார்த்திக்னு ஒரு டேரக்டர். நானே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி, சார் சூப்பர். அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வயசு எவ்வளோன்னா 21-22. ஆமாம், ரொம்ப யங். அப்புறம் இந்த மெட்ரோன்னு ஒரு படம், ஆனந்த், அவுட்ஸ்டாண்டிங். இப்போ தெலுங்கில் டப் பண்ண நேற்று கூட எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணார்,
ஷால் சக்ஸஸ் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ வரவங்களா இன்றைக்கி நடக்கிற சில விஷயங்கள்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து தி மேக்கிங் ஃபிலிம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். தமிழில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர்ஸ். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உழைப்பு, ஆன்மீகம், ஏழை.